File and Bogan Academy for German Language. Students, professionals and corporates looking to learn German language for opportunities in Germany related to higher studies or to pursue a professional career in Germany. Offshore professionals having German clients or professionals looking for a German language related job in India, contact us with the given details. So, vanakkam andrum, namaskar and welcome back to All for Food. In the video, we will see what we are going to do. Student accommodation room tour. That is Nordhausen University, Hochschule Nordhausen. ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் டூரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது, உள்ள வாடகை எவ்வளோ, எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ எல்லாமே உள்ளே போய் பார்ப்போம். இங்கே மெக்கானிக் மாணிக்கா இருங்க. நான் தாங்க இந்த ஊரில் பெரிய மெக்கானிக்கல். உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு வீடு வேணுங்க. சின்ன வீடு தானே? ஆமாங்க. அந்த ரேட் சொல்லி விட்டுருக்கோம். இதெல்லாம் எதுக்கு? என்கிட்ட வீடு கேட்க வந்தாலே, பொதுவாக சின்ன வீடு கேட்க வந்தா இதெல்லாம் இல்லாமல் நான் பேசுறது இல்லைங்கண்ணா. அண்ணா நீங்க நல்லா பேசிட்டு இருக்கண்ணா, அப்போ தானே நமக்கு ஒரு நல்ல டெம்ட் வருங்கண்ணா. ரைட், நம்ம இந்த இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது வந்து கார்த்திகோட ரூம் தான். ஸோ உள்ளே போய் பார்ப்போம். போகலாம். ஸோ பில்டிங் இருக்கு. பிரியாணி வாசனை, பிரியாணி நாம சாப்பிட்டது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நல்ல பிரியாணி வாசனை. இது வந்து பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டுடைய என்ட்ரன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறது வந்து 3% ஷேர்ட் அப்பார்ட்மெண்ட். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக ரூம்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஷேர்டு வந்து கிச்சனும் ஒரு பாத்ரூம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதான் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய நார்மலான ஒரு கிச்சன் செட்டப்பு. வராண்டாவுக்கு ஹாலுக்கு நடுவில் கரு கும்புன்னு ஒரு சமையக்கட்டு. இதை நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இங்கே தான் நாங்கள் பிரியாணி செஞ்சுட்டு அவரோட இன்டர்வியூவும் எடுத்தோம். ஸோ அதே தான். ஸோ நார்மலாக ஸ்டூடெண்ட்டின் ஒர்க்கில் இப்போது இது 3%ங்கிறதுனால 3 கபோர்ட்ஸ் இருக்குங்களா, ஒரு ஒருத்தருக்கு ஒரு இண்டிவிஜுவல் சைட் கபோர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு பார்ட்டிஷன் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் டைனிங் அண்ட் ஃபுல் செட்டப்போடு அவங்க ஸ்டூடெண்ட்டின் ஒர்க்லேயே கொடுத்துருவாங்க. அதேமாதிரி ஸ்டூடெண்ட்டின் ஒர்க்கில் ஒரு அட்வான்டேஜ்னா பிளேட்ஸு ஓகே ஸ்பேட்டுலாம் எசென்ஷியல் திங்ஸ் வந்து அவங்களே மோஸ்ட்லி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதையும் சொல்லுவான். சரி வந்து நம்ம பாத்ரூம் டூர் பார்ப்போம். இது வந்து நாங்க 3%ங்கிறதுனால சைசஸ் வந்து சின்னதா இருக்கும். இது வந்து பாத் ஏரியா. இதுல ஏதாவது பட்டன் மாதிரி இருக்கா, லைக் டைப்ஸ் ஆஃப் ஷவர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லையா? இது ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் சப்ளை இருக்கு, ரெண்டு சிஸ்டம் தான். ஸ்டூடெண்ட்டின் ஒர்க்கில் வந்து இங்க ஹீட்டர் ஹாட் வாட்டர் இது எல்லாத்துக்குமே ரெண்ட்ல இன்க்ளூடடா இருக்கும். ப்ரைவேட் அகாமடேஷன்ல அது வந்து செப்பரேட்டா போட்டு பில்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ ஸ்டூடெண்ட்டின் ஒர்க்கில் இருக்கிறதுல அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் இப்போ வந்து என்னுடைய சின்ன ரூம் டூர் பார்க்கலாம். லைக் அங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு இது என்னுடைய சின்ன ரூம். இங்கே இவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க பெட்டு அண்டு பில்லோஸ் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். பெட் ஒரு டேபிள் சைடு நம்ம ட்ராயர்ஸோடு வச்சுப்பாங்க. ஒரு சிங்கிள் கபோர்ட் ப்ளஸ் ஒரு ஷெல்ஃப்ஸ் கொடுப்பாங்க. பட் என்னுடைய ரூம்மேட்டுக்கு வந்து தேவையில்லைங்கிறதுனால எனக்கு இன்னொரு கபோர்டும் இன்னொரு ஷெல்ஃபும் எனக்கு இருக்குது. அதேமாதிரி ஸ்டூடெண்ட்டின் ஒர்க்கில் டேபிள் அண்ட் சேர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவேன். பட் எனக்கு அந்த சேர் கம்ஃபர்ட்டாக இல்லாதனால நானே பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எசென்ஷியல் என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ வியூ தான் பிடிக்கும். இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து
ரூம் வந்து ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும். நான் வந்து இந்த லைட் நார்மல் லைட்ஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் எப்போவுமே ஓப்பன் லைட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்கிறேன், அதே மாதிரி யூனிவர்சிட்டி நீங்கள் எப்போ செலக்ட் பண்ணிட்டீங்களோ அப்போ அப்ளிகேஷன்ஸ் யூனிவர்சிட்டி போடும்போது அந்த சேம் டேவே வந்து என்னுடைய சஜஷன் என்ன, அந்த சேம் டேவே அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டின் ஒர்க்குக்கு அப்ளிகேஷன் அப்ளை போட்டுருங்க. ஏன்னா மோஸ்ட்லி 6 மந்த்ஸ் எடுத்துப்பாங்க ஸ்டூடெண்ட்டின் ஒர்க் அக்செப்டன்ஸ் கொடுக்குறதுக்கு. ஏன்னா இது வந்து ஹெவி காம்படிஷன்ஸும் இருக்கும். ஸோ ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் இயர்லி அப்ளிகேஷன் போடணும். ப்ளஸ் என்னுடைய ரெண்ட் பார்த்தீங்கன்னா 225, அது வந்து 16 ஸ்கொயர் மீட்டர். ஸோ அது ஸ்கொயர் மீட்டர் பொறுத்து ரெண்டோடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணணும்? அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா எங்கள் யூனிவர்சிட்டியில் நார்மலாக ஸ்டெப்ஸு எல்லாமே யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. எங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து, அதாவது விசா அப்ளிகேஷன்லேருந்து இங்கே ரிசீவ் ஆகி செட்டில் ஆகிற எல்லா ஸ்டெப்ஸும் இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி லிங்க்லாம் கீழே ப்ரோ போடுறாரு. இங்கே ரூமுக்கு வரும்போது எசென்ஷியல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, யூனிவர்சல் அடாப்டர் வேணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு வைஃபை ரவுட்டர் எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா வைஃபைக்கு நீங்கள் தான் ரவுட்டர் வச்சுருக்கணும். இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ண முடியும், பட் வந்த ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு தேவைப்படுங்கிறதுனால ரவுட்டர் வீட்டிலருந்தே கொண்டு வந்துடுங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் டூர் உங்களுக்கு நாங்கள் காமிச்சிட்டோம். ஸோ இதுதான் கார்த்திகோட அப்பார்ட்மெண்ட். அவர் வந்து ப்ரைவேட்டாக இருக்கார் வெளியில். ஸோ ப்ரைவேட் அகைன் சேம் டெக்னிக் தான், ஷேரிங் வித் அதர்ஸ். அந்த ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்கும், பட் அதே மாதிரி தான் கார்த்திக் ரூம் மாதிரியே தான், இந்த ஸ்டூடெண்ட்டின் ஒர்க் மாதிரியே தான். பட் என்னன்னா வந்து நான் வந்து வெளியே இருக்கேன், ஸ்டூடெண்ட்டிங் பார்க்கில் இல்லாமல் வந்து வெளியே அக்காமடேஷன் எடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூம் அக்காமடேஷன் அது. ஸோ நான் பே பண்ணுற ரெண்ட் வந்து 260 யூரோஸ் பே பண்ணுறேன், இன்க்ளூடிங் வைஃபை அண்ட் ஹீட் சார்ஜஸ் எவ்ரிதிங் சேர்த்து 260 யூரோஸ் நான் பே பண்ணுறேன். ஸோ அதுவும் ஷேர்ட் கிச்சன் அண்ட் ஷேர்ட் பாத். ஓகே, நீங்கள் வெளியில் இருக்கிறதுனால எனக்கு அந்த கேள்வி, என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு வெளியில் போனதுனால? ஸ்டூடெண்ட் ஒர்க்கும் ப்ரைவேட்டுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் உங்ககிட்ட இருக்குது, என்ன அட்வான்டேஜாக நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக என்ன அட்வான்டேஜ்னா, ஸ்டூடெண்ட்டின் ஒர்க்குன்னு வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ ஒரே இடத்துலேயே இருக்காமல் இருக்கும். நான் இருக்கிறது வந்து ஃபுல்லாகவே மெயின் ஏரியா, பேன் ஆஃப் பக்கத்துலேயே நான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் லைவ்லி ஏரியாவாக இருக்கும், எப்போவுமே வந்து 24/7 வந்து மக்கள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு அந்த சினாரியோ இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ட்ரோவர்ட் அதனால் அப்படின்னு சொல்லிக்கிறது தான். ஸோ அந்த ஏரியா எனக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி இருந்தால் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் அப்பயாவது நம்ம வந்து ஜெர்மனியில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம்னு சொல்கிறதா நான் வெளியே அக்காமடேஷன் எடுத்துக்கிட்டேன். அதுக்காகலாம் இந்த அக்காமடேஷன் எதுவும் இல்லை, இந்த ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் தான். டெய்லி வந்து நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இவர் இன்னைக்கு தான் யூனிவர்சிட்டிக்கே வந்திருக்காரு. ரைட், ஓகே. ஸோ அதுதான் ஒரு சின்ன வியூ, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கிச்சன், யா பெட்ரூம், அப்புறமா பாத்ரூம் எல்லாம் பார்த்துருப்போம். தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர் ஆஃப் யூ. பாபா பாய். போ. வீட்டுக்கு சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு ஜோக்கா வச்சிருக்கேன்டா. பை 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 பையா, ஊர் ஊருக்கு ஈய மூசுற மாதிரி இது ஒன்று தூக்கிறானுங்க. இந்த கருமை எனக்கு இருக்கடா போடா.